நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் வடிவேலுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. படப்பிடிப்புக்காக லண்டன் சென்று திரும்பிய அவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடிகர் வடிவேலு சீக்கிரமாகவே குணமாகி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அவர் தற்போது போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஒமேக்ரான் தெரிப்பால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்று சோதனைக்கும் அவரது மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. ஒமேக்ரான் வகையானது வேகமாக பரவும் எனவும் அதற்கு எதிராக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசிகள் குறைவான செயல்திறனை தான் கொண்டிருக்கு எனவும் விஞ்ஞானிகள் சிலர் தெரிவித்துள்ளதால் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இது டெல்டா வகையை விட பன்மடங்கு அதிகம் என மருத்துவ நிபுணர்களும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் வடிவேலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. அவர் விரைவில் மீண்டு வர வேண்டும் எனவும் ரசிகர்களும் நெட்டிசன்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இந்தியாவில் நாளுக்கு நாள் ஒமேக்ரான் தொற்று வேகமாக பரவுவதால் கட்டுப்பாடுகளை அதிகரிக்கலாம் எனவும் இரவு நேர ஊரடங்கை விதிக்கலாம் எனவும் மத்திய அரசும் பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி ஊரடங்கு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் நடத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.